ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வீடியோல சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸோட தான் நான் உங்களை வந்து சந்திக்க வந்திருக்கேன் அது என்ன ஹாப்பி நியூஸ்ன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே லைஃப்ல வந்து இண்டிபென்டன்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆசையாக இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி ஆசை தான் நான் வந்து லைஃப்பில் வந்து சுதந்திரமாக இருக்கணும் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே யோசிப்பேன் எனக்கு சின்னதுலேருந்தே வந்து ஆண்டர்பிரினர் ஆகணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் அதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே எனக்கு தெரியாது என்னோடய என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமுமே வந்து நம்ம யாராவது சொல்லியோ இல்லை கேட்டோ நம்ம வந்து பண்ணி வளர்ந்துட முடியாது நம்ம வந்து ஒவ்வொன்னா வந்து லெசனாக கத்துக்கிட்டு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் ஆஹ் அந்த மாதிரி தான் நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்தது வந்து ஸாரீ பிஸ்னஸ் தான் ஸாரீ பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் எங்கம்மா வந்து நாங்கள் அப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது கஷ்டப்படக்கூடாது நாங்க நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அஹ் அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் குழு எல்லாம் இருக்கும் அந்த மகளிர் குழுல வந்து அஹ் ஒரு சீட்டு காசு மாதிரி எடுப்பாங்க அதுல எடுத்து அஹ் அந்த வர காசு பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியாலாம் இருக்காது ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு போய் அம்மா ஒரு பத்து பாஞ்சு சாரி வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து அது வந்து விற்பாங்க விற்றா பாத்தீங்க அப்படின்னா உடனே யாரும் காசும் கொடுக்க மாட்டாங்க அப்ப வந்து டியூ மாதிரி வச்சிருவாங்க அஹ் டியூல குடுக்குறோம் ஐம்பது ரூபா நூறு ரூபாய் அப்படி கொடுக்குறோம்பாங்க கடைசியா பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க ஏமாத்திடுவாங்க காசு இல்லங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இல்ல குடுத்துட்டேன் நானு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சோ அதுல அம்மாக்கு வந்து நிறையவே நஷ்டமாச்சு எனக்கு வந்து அப்பா அப்பா எங்க அம்மா என்கிட்ட சொல்லும்போது எப்படி ஏமாத்துறாங்க நம்மள அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க ஆனா அப்போ நான் வந்து எங்க அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா நான் வந்து பெருசாகி நான் உங்களுக்கு ஒரு சாரி கடையை வச்சு தரமா அப்படின்னு நான் வந்து அப்போ சின்ன குழந்தையில சொன்னேன் அது வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க நீ இந்த மாதிரி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாட்டா சொன்னதை ஏன் நம்ம நெஜமாக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சேன் அப்புறமா இதை பத்தி நான் நான் கேட்டேன் அம்மா இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கே ஆஹ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அம்மா வந்து அஹ் நீ என்னோட கனவை நிறைவேற்றுற மாதிரி நான் வந்து சின்ன வயசுல ஆஹ் கடனை கடனை வாங்கி நான் இந்த பிஸ்னஸ் பண்ணேன் அது எனக்கு சரி வரல ஆனா நீ இப்ப நீ வந்து உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு நிறைய வந்து பண்ணுற ஆனால் நீ வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணு சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க ஸோ ஃபேமிலியில் ஹஸ்பண்டு மாமியார் எல்லாருமே வந்து நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேரீ பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பொதுவாகவே சாரி அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கட்டுறனோ இல்லையோ நான் வந்து வாங்கி பீரோவில் வச்சுக்குவேன் அந்த மாதிரி டைப் தான் சாரீஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி தான் வந்து வியர் பண்ணுவேன் ஆனால் சாரீஸ் ரொம்பவே பிடிக்கும் ஆஹ் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நம்புறேன் அதுக்கப்புறம் சாரீஸ் வாங்கினோம் அப்படின்னா நிறைய விலை போட்டு வாங்கி அப்படிலாம் நான் வைக்க மாட்டேன் நான் வந்து சாரீஸ் செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணுவேன் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அதுக்கப்புறம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கா இது மூணும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வந்து வாங்குவேன் ஸோ அந்த மாதிரி நான் வாங்குறதே அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு கொடுக்குறதும் வந்து நல்ல ஒரு ப்ராடக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடை நான் வந்து சர்ச் பண்ணேன் இந்த ஒரு ஆறு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கே நான் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணேன் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு தான் நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கி நம்ம வந்து ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பிஸ்னஸ்ஸை ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் ஸோ எனக்கு அந்த குவாலிட்டி பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பிஸ்னஸ்ஸோட நேம் சொல்லிடுறேன் நம்மளோட பிஸ்னஸோட நேம் பாத்தீங்க அப்படின்னா ரெயின்போ ஸ்டபீஸ் அப்படின்னு வந்து வச்சிருக்கோம் ரெயின்போ ஸ்டபீஸ் அப்படிங்கிற பேரை நாங்க ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய சாரீஸ் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி தான் இந்த நேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அடுத்ததான் நம்ம இந்த பிஸ்னஸ் எப்படி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான பேஜ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்போ ஸ்டாஃபிஸ் அண்டர்ஸ்கோ டென் அப்படிங்கிற தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்பவே வந்து அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அதுல நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வரப்போகுது ஸோ மறக்காம இப்பவே அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம்ல நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம் அதே மாதிரி யூடியூப்லையும் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா வந்து யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் தான் நம்மளுக்கு ஒரு செவன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நம்ம இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல வீடியோஸ் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அது வந்து கடவுள் கொடுக்குற வரம் மாதிரி அந்த வரம் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமான்னு தெரியல ஸோ அதனால நம்ம இருக்கிற சேனல்லயே வந்து நம்ம இதோட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு இல்லை ஃபியூச்சர்ல இந்த வீடியோஸ்லாம் நல்லா போச்சு இந்த சேனல் ஓரளவுக்கு க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து சாரீஸ்க்கு தனியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம வந்து ஷர்மிஸ் வேர்ல்டு சேனல்ல தான் வந்து இதோட அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டெய்லியும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் வந்துடும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் மற்றவங்களுக்காவது இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களுக்காவது யூஸாக இருக்கும் இல்லையா இப்போது தீபாவளி சீசன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம புதுசு புதுசாக கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஸோ டெய்லியும் நம்ம ஒரு சாரீ அப்டேட் பண்ணுவோம் அந்த சாரி பிடிச்சிருந்துச்சின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்த கலெக்ஷன்ஸ் நாளைக்கு இருக்காது ஏன்னா வந்து நாளைக்கு நம்ம இன்னொரு கலெக்ஷன் காமிக்க போகிறோம் அதனால மட்டும்தான் ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கட்டா ப பை